உண்மையில் கலைக்கு வயது என்பதே கிடையாது. கலை உணர்வு மனிதனை என்றுமே இளமையாக வைத்திருக்கும். அநேகமான கலைஞர்களை நாம் பார்த்திருக்கிறோம். உதாரணமாக தென்னிந்திய திரைப்படங்களிலே அதிகமாக நாம் பார்த்தோம்னு சொன்னால், கதாநாயகிகள் எல்லாம் குறிப்பிட்ட காலத்தோடு அவர்களுடைய அந்த காலத்தை முடித்து அக்கா பாத்திரம், அண்ணி பாத்திரம், அம்மா பாத்திரம் மட்டும் வந்துருவாங்க. இதுல முக்கியமாக என்னன்னு சொன்னால், சிவாஜி கணேசனோட ஆரம்ப காலத்திலே வந்து பண்டரிபாய் அவர்கள் நான் நினைக்கிறேன் அவர்கள் முதல் படத்துல வந்து நடிச்சிருப்பா. அதே பண்டரிபாய் சிவாஜிக்கு அம்மாவா நடிச்ச காலப்பகுதியெல்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த கலைஞர்கள் எப்பொழுதுமே இளமையாகத்தான் இருப்பார்கள் என்பது வந்து அங்கு முக்கியமான ஒரு விடயம். சரி, பார்க்கலாம். அது பெண்கள் ஆண்கள் என்பதை விட கலையும் கலையுணர்வும் எப்பொழுதும் எங்களை இளமையாக வைத்திருக்கும். சரிதானே? சரி, அதாவது இதுல நாங்க சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இவங்களுடைய வயசை வந்து சொல்லணும். உங்களுக்கு வந்து அம்மா 69 வயசா? 68 வயசு. 68 வயசுல இப்படி ஆடுறாங்கன்னு சொன்னா, நீங்க எத்தனை வயசுல ஆட பழகினீங்க? ஆட டான்ஸ் இல்ல, அம்மா டான்ஸ் பழக்கறது. எத்தனை வயசு உங்களுக்கு அப்பைக்கு? அப்ப ஒரு 6 வயசு இருக்கு. 6 வயசுல இருந்து இப்ப வரைக்கும் உங்களுடைய கால் நிக்கல. ரைட், இப்ப ஒரு கேள்வி, ரிலாக்ஸி, உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள்? எனக்கு 4, மொத்தம் 4. என்னோட என்ன விட்டு 4 பேர். அப்ப 5 பேர். 5 பேர். சரி, இப்ப அதாவது டிலக்ஸிர வயசுக்கு அவங்க அம்மா இத்தனை வருஷத்துக்கு மேல ஓகே 5 பிள்ளைகளை பெத்தாங்கன்ற வாஸ்தவம். ஆனா அதுக்கு முதல் பார்த்தோம்னு சொன்னால், எங்களுடைய ஒரு 20 வருடம், 30 வருடம், அதாவது 40 வருடத்துக்கு முன்னர், அதாவது 50-60களிலே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு குடும்பத்திலே அன்னலாக 13 பிள்ளைகளாவது 10, 12, 13, 14 கிட்ட இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அவர்கள் உண்ட உணவு, ஆரோக்கியம், அவர்களுடைய கள்ளக்கபடம் இல்லாத மனசு, இது எல்லாமே அவர்களுடைய இந்த சந்ததி பெருக்கத்துக்கு காரணம். உண்மையில் நான் நினைக்கிறேன், நீங்களே சொல்லுங்களேன், உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள் உண்டு? என்ன விட்டா உங்களுக்கு 9 சகோதரம். அப்ப இவங்களோட சேர்த்து 10 பேர், அதாவது அண்ணம்மா, அண்ணம்மா தானே உங்க அம்மாவுக்கு பேர். அவங்க வந்து அவங்கதான் பாசையினுடைய முதலாவது பெண் அண்ணாவியார், பபுன் அலெக்சாண்டர்களுடைய தங்கையார், அப்படித்தானே? அவர்களுக்கு 10 பிள்ளைகள், அந்த 10 நீங்க எத்தனையாவது? 7வது பிள்ளை. இதுக்கு முதல் மாலினி என்று சொல்லி ஒராள் வந்து ஆடிட்டு போனால, அவதான் எங்க குடும்பத்துல கடைசி பிள்ளை, கடைக்குட்டி. சரியா? அப்ப உண்மையில அந்த கலை குடும்பம் என்பது இப்படி நிறைய அந்த வீட்டுக்குள்ள கலைஞர்களா திரியக்கல வந்து நாம வேற இடத்துல போய் கலைஞர்களா தெரியும். மீதம் அந்த 8 பேர் என்ன பண்றாங்க? வந்த மிச்சம் பேருக்கு கொஞ்சம் போன கிழமை அக்காவும் சித்திரா பெரிய அக்காவும் காலமாயிட்டு. அப்ப ஒட்டுமொத்தமாக இப்படி குடும்பத்திலிருந்து ஒவ்வொருத்தர் பிரிந்தாலும் அந்த கலை உணர்வு எப்பொழுதுமே அந்த குடும்பத்தின் வம்சத்துக்கு கடத்தப்படும். இவங்களுடைய மகள் கூட ஒரு கலாச்சார உத்தியோகத்தராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த கலை வந்து என்றுமே ஓயாது, சந்ததிகளாக கடந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு எங்கள் இந்த முதுசம் ஒரு உதாரணம். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சிறப்பாக அடுத்து இவரை பற்றிய, இவருடைய படைப்பை பற்றிய விவரத்தை ஜூல்ஸ் காலினாங்கள் சொல்லலாம். ராஜேஸ்வரி அவர்கள் ஒரு நல்ல எழுத்தாளர் முதலில் நான் சொல்வேன். அவருடைய நாடகங்கள், கூத்துக்கள் மிகவும் அற்புதமான கூத்துக்கள். அவருடைய அவர் நெறிப்படுத்துவார், தானே எழுதி தானே நெறிப்படுத்தி தன்னுடைய குடும்பம் பிள்ளைகள் அனைவரையும் நடிக்க வைத்து அந்த கூத்துக்கள் மேடையேற்றுவதில் அவர் ஒரு சாதனை படைத்திருக்கின்றார். அவருடைய தாய் நான் நினைக்கிறேன் வடபகுதியிலேயே முதல் பெண் அண்ணாவி அவர் என்று நினைக்கின்றேன். அந்த கலையோடு தங்க அந்த பின்னி பிணைந்த அந்த கால்கள் இன்றும் நிற்கவில்லை. தங்கை கூறியது போல் இன்றும் நிற்கவில்லை. அவர் அந்த எப்படி இருந்தாலும் இந்த பாடல் நான் ஒரு 3-4 வருடங்களுக்கு முன் இவ நடித்ததை நான் பார்த்துருக்குறேன். அப்போ அந்த நிலத்தில் விழுந்தே அந்த உருண்டு அந்த பாம்பு நடனம் மிகவும் அற்புதமானது. இன்று அவர் வயது 68 வயது என்று சொல்லிக்க அந்த அந்த இதுகள் அற்புதமான ஒரு நடனக்கார், அற்புதமாக இந்த பாடுக்கு அபிநயம் அற்புதமாக செய்வார். அவருக்கு எனது வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்சம் பாடல் தனக்கு சத்தமா கேட்டிருந்தா தன்னால இன்னும் நல்லா ஆட முடியும். அப்படி நின்றுட்டுதா என்ன சார் நீங்க? இன்னும் கொஞ்சம் போட்டிருந்தா இன்னும் சொல்ல ஆடுறத பாத்துருக்கலாம். சரி, ஓகே, அவங்க பயந்துட்டாங்க போல இருக்கு. ஓகே, முரளியண்ணா நீங்க சொல்லுங்க. வணக்கம் அம்மா. உண்மையில் நான் உங்களுடைய இந்த கலை ஆர்வத்தையும் உங்களுடைய இந்த இன்று வந்து இங்கு டான் டிவி பார்வையாளர்களுக்காக இந்த வயதிலும் வந்து எங்களுக்கு உங்களுடைய கலை ஆர்வத்தை கொண்டு வந்து இந்த களத்திலே அளித்தமைக்கு நான் உண்மையிலே மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். அதோடு நான் கொல்லி அண்ணனோடு கதைத்து கொண்டிருக்கும் பொழுது தான் நான் சில விஷயங்களை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருந்தது. நான் உங்களை பாசையூர்லேயே வலகம்பா என்னும் ஒரு நாடகத்திலே நான் ஒரு பக்கவாத்திய கலைஞனாக, ஹார்மோனிய கலைஞனாக வந்த பொழுது நான் உங்களை சந்தித்திருக்கிறேன்.
இப்பொழுது கதைக்கும் பொழுதுதான் எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அந்த ஞாபகம் இருக்கலாம். இப்ப இப்படி அரைக்கு அரைக்கு பாக்குறாங்க, என்னப்பா எங்கேயோ பார்த்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்கிறது. உண்மையில் கொல்லிராணன் சொன்ன விஷயங்களை நான் இப்பொழுது ஞாபகப்படுத்தி பார்க்கிறேன். நன்றி. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய வயசிலே நாங்கள் இல்லை, இருந்தாலும் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும். இன்னும் நீங்கள் பல எழுத்துக்களை எங்களுக்கு தர வேண்டும். உண்மையில் கலாச்சார பேரவையினால் கலாஜோதி, யாழ் ரத்னா விருதுகள் எல்லாம் இவருக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. இன்னும் இன்னும் இவரது ஓயாத கலை அப்படியே ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய சிறப்பு அதிதியிடம் இவர் பற்றிய படைப்பு பற்றிய விவரத்தை கேட்கலாம். அன்றைய இந்த நிகழ்ச்சியில் நான் பார்த்ததுக்குல இது என்ன நல்ல நிகழ்ச்சிகள். அதை விட அம்மையாருடைய அபிநயம், அந்த நாடகத்தினோ அதாவது நடிப்புகளும் செயற்பாடுகளும் மிகவும் திறமையாக இருந்துச்சு. நான் என்னென்றால் எங்களுடைய நடுவர் கொலின் அவர்கள் சொன்னது போல் அந்த நாகவராளிக்கு உருண்டு உருண்டெல்லாம் ஆடுவான்னு சொன்னாங்க. நிச்சயமாக கலெக்டர் ஸ்டாரில் அவருக்கு இந்த நாகவராளி இது ஒரு நாளைக்கு நீங்கள் போட்டு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த மேடையில் கொடுக்கணும். அவனுடைய அந்த திறமையான அந்த ஆளுமைகளை அவ இந்த எங்களுடைய சொந்தங்கள் எல்லாரும் டேனுடைய சொந்தங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும். மேலும் இவருடைய கலை எண்ணம் வழங்க வேண்டும், வளர வேண்டும். டேன் டிவியில் அவ இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுத்ததுக்காக நான் டேன் டிவி குடும்பத்துக்கு, கலெக்டர் ஸ்டார் இந்த தொகுப்பாளர்களுக்கு எல்லோருக்கும் இந்த வேளையிலே நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்களுடைய கலை வளர வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. தொடர்ச்சியாக உங்களுடைய திறமை இன்னும் இன்னும் எல்லா மேடைகளையும் அரங்கரணும்னு சொல்லி வாழ்த்துறேன். நீங்கள் நீண்ட ஆயுளோட சந்தோஷமாக இருக்கணும்னு கூட வாழ்த்துறேன். உண்மையில் இது ஒரு இந்த கலெக்டர் ஸ்டார் நிகழ்ச்சி வெறுமனே ஒரு கலை பெட்டகம் மாத்திரமல்ல, கலைஞர்களுக்கான ஒரு ஆவணமும் கூட. இவரை நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே ஆவணப்படுத்தி இருக்கிறோம் எங்களோடு, அதுவும் எங்களுக்கான ஒரு பெருமைதான் என்பதை கூறிக்கொண்டு அவருக்கும் நான் குடும்பம் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி அம்மா. இந்த மேடையில் எனக்கு இந்த நிகழ்ச்சியை சீக்கிரத்துக்கு எனக்கு சந்தர்ப்பம் அளித்த இந்த டிவி சேனல் அனைவருக்கும் எனது நன்றி. நன்றி நன்றி. சன்மானம் என்னாலும் சன்மானம் என்றே பெண்
உலகம் அறியாத புதுமை கேளுமையா. ஹரிச்சந்திரன் எல்லோருக்குமே தெரியும், அரசனாக இருந்து ஆண்டியாய் வந்ததற்கு ஒரு உதாரணம் ஒன்றே ஒன்றுதான். ஒரு பொய் சொல்லி இருந்தால் அவன் தன்னிலை மாறியிருப்பான். ஆனால் இறுதி வரைக்கும் பொய்யே சொல்லாமல் தன் குடும்பம் சொத்து உடைமைகள் மரியாதை எல்லாவற்றையுமே இழந்த ஒரு அற்புதமான ஒரு கதை தான் அந்த ஹரிச்சந்திரன். இந்த ஹரிச்சந்திரன் மயான காண்டம் என்று சொன்னாலே எல்லோருக்குமே தெரியும். இசை நாடக மேதை வி.வி. வைரமுத்து அவர்கள் அருமையாக இந்த பாத்திரமேற்று நடிப்பார். அதற்கு பின்னராக பார்க்கின்ற பொழுது கலைவேந்தனையும் தைரியனார் எல்லாம் இந்த ஹரிச்சந்திர மயான காண்டத்தினுடைய ஹரிச்சந்திர பாத்திரம் எல்லாம் அற்புதமாக ஏற்று நடிக்கக்கூடியவர்கள். உண்மையில் அவர்களையெல்லாம் வி.வி. வைரமுத்துவை பார்க்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் கலைவேந்தன்மான தைரியனார் அவர்களுடைய அந்த படைப்பினை பார்ப்பதற்கு எமக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. இந்த நேரத்தில் அதையும் நினைத்து நாம் சந்தோஷப்படுகிறோம் என்று சொன்னால் அதை அழகாக எங்களோடு காட்சி ஆக்கி இருக்கிறார் எங்கள் அன்புக்குரிய கலைஞர், அவருடைய துணைவியார், அவரோடு சேர்ந்து அவருடைய பேரன். அருமையாக இந்த பாத்திரத்தோடு இணைந்து அழகாக நடித்திருந்தார்கள். நான் சொல்வதை விட அடுத்து அவர்களை பற்றிய விடயத்தை வந்து நாம் உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். கொள்ளுநர்கள் கல்வியா செல்வமா வீரமா, அது வித்தியாசமான நடிப்பு. இங்கே நிறைய மாறுபட்டிருக்கின்றது அவருடைய நடிப்பு. ஒரு நாடகக்காரன் என்பதை அங்கும் நிரூபித்தார், இன்றும் நிரூபித்து விட்டார். அவருடைய மனைவி சந்திரமதியாக அங்கு தோன்றினார். ஒன்றும் செய்யவில்லை, ஒன்றும் பார்க்கவில்லை, சும்மா என்றால் பாத்திரமாகவே அப்படி அமைந்தது. வாழ்த்துக்கள் அம்மா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த கலை குடும்பம் உண்மையில் வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த தென்னிந்திய சினிமாவினுடைய ஆரம்ப காலத்திலே இருந்த ஒரு போக்கு என்னவென்று சொல்லிச்சுனால், இந்த ஐதீகங்களை சமய கதைகளை படமாக்குதல். அந்த வகையிலே இவையெல்லாம் இன்றைய தலைமுறையினருக்கு இப்படியான பாடல்கள் எல்லாம் இருக்கிறதான்றது கூட தெரியாது. அப்படியான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்ற போது இந்த பாடலை தான் மேடையிலே நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லி தனது குடும்பத்தோடு வந்து நின்று இங்கு அளிக்க செய்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி நன்றி நன்றி. குறிப்பாக வந்து கலீஸ் இவங்க வந்து ஆரம்பத்தில் இருக்கக்கூடியவங்க, ஆனால் இந்த பிள்ளைக்கு இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் என்பது தான் எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்காரு, ரொம்ப க்யூட்டாக இருக்காரு. பேர் என்னன்னு கேட்க, உங்களுக்கு என்ன பேர்? வெங்கட். யார் வச்சாங்க உங்களுக்கு இந்த பேர்? அப்பா வச்சாங்களா? உங்களுக்கு பிடிக்குமா நாடகம் நடிக்க? அவர் ரைம்ஸ் தர, இங்கிலீஷ்ல ரைம்ஸ் தான் சொல்லுவார். அவர் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறாங்க. உங்களை பொம்பள பிள்ளை மாதிரி. சரி சரி விட்டுருங்க, பாவம் அது உங்க நர்வஸா இருக்குது. பக்கத்துல இப்படி ஒரு அழகான அக்கான்னு கேள்வி கேட்கல. எந்த பிள்ளைக்கு தான் சொல்லிட்டீங்க? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இல்ல உள்ளத சொல்ல நினைச்சேன்னா நீங்க. சரி சரி, ஓகே ஓகே விட்டுருங்க. சரி பார்க்கலாம். அற்புதமான இந்த கலை பொக்கிஷங்களின் வரிசையிலே இவர்களுடைய அழிக்கை தொடர்பான விடயத்தை எங்களுடைய சிறப்பு அதிகிடமிருந்து அவருடைய கருத்தை நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம். சார் நிச்சயமாக எங்களுடைய நடுவர் முரளி அவர்கள் சொன்னது போல நாங்கள் இவர்களுடைய இந்த திறமைகளை நாங்கள் ஒரு விதமாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு மிக கிடைத்ததை இட்டு நான் மகிழ்வடைகிறேன். நிச்சயமாக அவர் ஏற்கனவே எங்களுடைய நடுவர் கொலினவர்கள் சொன்னது போல அவருடைய அந்த பாவங்கள் எல்லாம் மிக பக்குவமான முறையிலே கையாண்டிருக்கின்றார். நிச்சயமாக இந்த வாய்மை தவறாத இந்த நிலைமையிலே எல்லோவற்றையும் இழக்கிறார் ஹரிச்சந்திரன். அந்த நிலையிலே அவர் இழப்பதற்கு நீ ஒன்றுமே இல்லை என்ற ஒரு கெதியிலே இருந்த இந்த உண்மையான அந்த உண்மை தன்மை இன்றைய காலத்தினுடைய தேவை. நாங்கள் எங்களுடைய இதிலேயும் நாங்கள் இழப்பதற்கு நீ ஒன்றுமில்லை என்ற ஒரு நிலையிலே தான் நாங்கள் இருக்கின்றோம் என்றதை இன்றைக்கு அந்த இசை நாடு ஆக மூடாக அந்த இசை அபிநயங்கள் இந்த இசை நாடகத்தினுடைய தன்மையினை அதைவிட எங்களுக்கு ஒரு இசை
ஊடாக ஒரு நாடகங்களை நடத்துகின்ற அந்த திறமையான நடிகர்கள் பாத்திரங்கள் கதாபாத்திரங்கள் எல்லாம் இப்போ மருவி வருகின்ற வேளையிலே இன்றைக்கு இந்த மேடையிலே இவர்கள் வந்து இப்படி அலங்கரித்தது மிகவும் திறமையாக இருக்கின்றது. அதனாலே நீ துளிர்விடும் இந்த இசை நாடகங்கள் என்ற ஒரு நம்பிக்கையிலே இவர்களை பாராட்டி இவர்கள் இப்படியான இந்த நாடக கூத்துகளை செய்வதற்கு முனைய வேண்டும் என்றும் வேண்டி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. உண்மையிலேயே இந்த பழைய காலங்களில் கிரேக்கியர்கள் சரி எகிப்தியர்கள் சரி இந்த அந்த காலத்திலே வந்து மக்களை அடிமைகளாக விற்கின்ற அந்த வழக்கம் ஒன்று இருந்து வந்திருக்கிறது. வீட்டு வேலைகளுக்கோ சரி அல்லது பொதுப்பட்ட பணிகளுக்காகவோ அடிமைகளாக விற்பார்கள். ஆனால் இங்கே ஒரு அற்புதமான விடயம், இன்னும் அந்த பாத்திரத்திலிருந்து விடுபடாத மாதிரியே அதே ஃபீலோடய அப்படியே நிற்கிறாங்க பாருங்க. இன்னும் என்ன யாருமே வந்து வாங்க இல்லை பாருங்க என்று சொல்லி அப்படியே இருக்கிறாங்க. நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க உங்களோட வைஃபை வந்து அறிமுகப்படுத்துறீங்களா, ஒரு மிகப்பெரிய பொறுப்பை நீங்கள் தவற விட்டுட்டீங்களே. ஆ, அறிமுகப்படுத்தணும் அவங்கள அன்பா. உங்களுக்கு மீனக்கட்டு வந்து நீங்கள் நடிக்கிறதுக்கு பக்க பலமாக நின்றுருக்குறாங்கல்ல, அவங்கள ஒரு ரெண்டு வார்த்தை ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிடலாம் இல்லை, அவங்கள பெரிய அவங்களையாவது பேச வச்சிருக்கலாம் இல்லை. நீங்கள் கேட்டால் பதில் சொல்லுவோம். சரி, நாங்கள் தான் கொஞ்சம் அப்படியே வைக்கப்பட்டு இருக்கிறோம், நீங்களாவது கேட்டு விட்டுருக்கலாமே. சரி, அவங்கள பற்றி நீங்கள் சொல்லுங்க, அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு துணையாக இருந்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட படைப்புகளுக்கு. என்ன கேட்டார் உங்களுக்கு? கிருஷ்ணராயா வேண்டிய கேட்டேன். கிருஷ்ணராஜா, கிருஷ்ணராயாவுடைய பேச்சு தான் இவா. அப்போ அவர் கலைஞன் என்று சொன்னால் அவன் அப்பா கலைஞன். அந்த பாணியில் நான் கேட்டேன், இப்படியப்பா நடிக்க தேவையில்லை, அங்கே அவர் ஆட்டம் ஒன்றும் டான்ஸுகள் ஒன்றும் தேவையில்லை, சும்மா அதில் நிற்கிறதான் மாலையோடு மாறி வசப்படுத்தி கொண்டு வந்தனான். இவள் என்னுடைய சொந்தமைச்சாள், மாமாட்ட மகள். அந்த கலை கொஞ்சம் அவாக்கு இதுக்கு என்ன நடிக்க சொல்லி ஊக்குவிச்சதே வீட்டுக்காரி தான். ஏனென்றால் ஐயா, இப்போ இன்றைக்கு நாங்கள் இப்படியான துறைகளில் இறங்கினால் வீட்டில் ஒரு வேலை விளட்டி ஒன்றும் செய்ய இயலாது, இந்த சிந்தனை தான். நாளையிலேருந்தான் கொஞ்சம் குறையும். அப்படியான வகையில் எனக்கு ஊக்குவிச்சது என்னுடைய மனைவி. இல்லை, இப்போ நாங்கள் அவங்களோட குரலையும் நான் கட்டாயம் இருக்கா கேட்டே ஆகணும், நீங்கள் கட்டாயம் பேசியே ஆகணும். மைக்கை கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க. இல்லை, இந்த வாயிலிருந்து காற்று வருமானது இல்லைங்க. இப்படி ஒரு வாய் அப்படியே பக்குவமா நீங்க என்ன செய்தாலும் பரவாயில்லன்னு இப்படி வைஃப் எல்லாருக்குமே அமையாதுங்க. ஆ, குழந்தைகள் என்ன சிரிப்பு? இவர் நடு அந்த அரங்கல் ஏறி நாடகங்கள் செய்கிறாரு, இதுகள் செய்கிறார், சரிய விருப்பம். அதுக்கு நாங்களும் உடன்பட்டு என்னவோ என்ன இருக்கும் வரையும் என்னவும் செய்யலாம் என்று. எப்பயாவது அவரோட சண்டை பிடிச்சிருக்கிறீங்களா? எழுதிருக்குதோ அந்த பாவம் எல்லாம் எப்படி நடக்க போதோ தெரியாது. அம்மாவை நான் உண்மையில் அப்படி ஒரு பக்குவமாக இப்படிப்பட்ட மனைவி தாய் எல்லாருக்குமே அமையாது, அப்படி கிடைச்சிருக்கிறது பெரிய வரம். அவங்களுக்கு நன்றி. அவங்க இந்த மேடையில் வந்து எங்களோட நினைஞ்சுக்கு நன்றி. அப்பாவும் வந்து ஒரு கலைஞர்றார், அவர் இந்த சத்யவான் ஜாவித்ரி இந்த முட்டுப்புள்ளி அப்படியான படம் மாலினி நடிக்க போனா வீட்டு பொறுப்பு யார் பாத்துக்கிறது? அதான் ஒரு குடும்ப பொறுப்பு தேவை. இந்த பழக்கங்கள் பழகுறவர் நாங்கள் டீப்பாதியால் அப்படி எல்லாம் வச்சு கொடுக்கும் நாங்கள் அப்படி. அது என்ன சொல்றது? நீங்க ஒன்னே ஒன்று சொல்றது, நீங்க போன ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்கீங்க இப்படிப்பட்ட மனைவி அமைகிறதுக்கு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று பெரியோர்கள் பாட்டிலேயே பாடியிருக்கின்றார்கள். அதுக்கு இணங்க நீங்கள் சொல்லுவதத்தனை உண்மை. உண்மை அப்படித்தான் அமைஞ்சவா. சே, உங்களை பார்க்கலாம் பொறாமையா இருக்கு. அவர்களுடைய அன்பான அந்த குடும்ப வாழ்க்கை எவ்வாறு இந்த கலைக்கெல்லாம் உறுதுணையாக இருந்திருக்கிறது என்பதை பார்த்து மெய்திருக்கின்றோம். அவர்களுக்கு டான் குடும்பம் சார்பாக நாமும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அதற்கு முன்னதாக இப்ப பாட்டுக்கு தானே இவர் அபிநயிச்சார். ஆனால் இந்த ஹரிச்சந்திர மானகாண்டம் சுடலையில் வந்து
ஒரு பாட்டு வந்து அழகா பாடியிருப்பாங்க தெரியுமா, நீங்க இசை நாடகத்தோட வந்து விளக்குதா, நான் பேசிக்கொண்டிருக்கேங்களே அங்க வேலை போய்கிட்டு இருக்கு. அது அர்த்தம் என்ன, தமிழ் என்ன கேட்க போறான்றது எனக்கு விளங்கிட்டுது. ஸோ ஹரிச்சந்திர மயன காண்டத்துல அந்த சுடலையில இருந்து வார பாடல நீ கேட்கற மாதிரி அந்த ரெண்டு பேரும் பாடணும், அவ்வளவுதானே. ஓகே, பிறந்ததும் மண்ணே நாம் பிறந்ததும் மண்மேல் இறப்பதற்கண்டு நல் பேசிடும் நூலே துறந்தனை சுகமும் துக்கத்துக்கு சொல்லும் கண்டேன் நான் சொல்லும் கண்டேன் நான் சொல்லும் கண்டேன் இருகரந்தனை கூப்பி என் இருகரந்தனை கூப்பி இந்த சுடலையும் காக்க கனிவு கொண்டேன் நான் கனிவு கொண்டேன் ஆள்கொள்ளும் வையனே என்ன என்னை சோதிக்கின்றாய், எனக்கு விடுதலை இல்லையா, வேண்டுவார் வேண்ட விமலமுத்தி என்றெல்லாம் உன்னை நாங்கள் அழைக்கின்றோமே, என்னமும் என்னை ஏன் சோதிக்கிறாய் சொல்லையா. யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை வருந்தும் வேளை என்னை வேண்டி அரணிடம் யார் போய் சொல்லுவார் சொல்லுபார். நன்றி, வணக்கம் ஐயா. அருமையாக ஹரிச்சந்திர மயான ஆடலிருந்து அருமையான ஒரு பாடலை வந்து எங்களோடு பாடி காட்டியிருந்தார், அற்புதமாக இருந்தது. அதுலேயும் வந்து ஹைலைட் ஆன ஒரு விஷயம் தெரியுமா, அப்படி பாடிக்கொண்டே டிலக்ஸியை பார்த்து எனக்கு விடுதலையே இல்லையா என்று டிலக்ஸியை பார்த்து ஒரு வரி ஒன்று வந்துச்சு அப்படியே, அதுதான் அந்த இடத்துல வந்து ஹைலைட்டாக இருந்து. உண்மையில் அது வேறு லெவல், அண்ணன் பாட்டு வந்து உண்மையில் அந்த அசைவுகள் எல்லாம் ரம்யம். ஆகவே அவருக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் டான்ஸ் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நினைவு
கண்ணும் ஞானம் எல்லாம் அள்ளி தந்த தேவன் குருநாதனே உனை வாழ்த்தினே கத்தளிக்கும் ஜீவன் என்னை வாழ்த்தினான் நான் பாடுவேன் இணைவுதானே முதல் மலைய என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உயிர் நனைகிறதே அறியாத உறவில் நின்றே புரியாத சுகங்கள் கண்டே மாற்றம் தந்தவள் நீ தானே பனியா முதல் மலையா என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உயிர் நனைகிறதே முன்பனியா
முதல் மலையா என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உயிர் நனைகிறதே சொந்தம் தந்த சொந்தம் நாதம் என் ஜீவனே பாபா என் தேவனே உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலூருதே ஓ பூவும் மாளானதே போனால் எனது சலங்கை விதவையாகி
இசையருந்தும் சாதக பறவை போல நானும் வாழ்கிறேன். உறக்கமில்லை எனினும் கண்ணில் கனவு சுமந்து போகிறேன். தேவதை பாதையில் பூவின் ஊர்வலம் நீ அதில் போவதாய்தோ ஞாபகம். வெந்நீரில் நீராடும் கமலம் விலகாது விரகம் நாதம் என் ஜீவனே. டான் தமிழொலியின் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.